பல பேர் இன்னைக்கு பேரை மறந்துறோம். தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் சிரித்து வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு பெயர், எப்படி டி எம் நாயரோ, எப்படி நடேசனோ, எப்படி தியாகராயரோ, எப்படி பெரியாரோ, அடுத்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பெயர் சர் ஏ டி பன்னீர்செல்வம். இந்த வீடியோவில் தமிழர் தளபதி சர் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களின் சாதனைகளை பற்றி பார்க்க போகிறோம். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் உள்ள கல்லூரியில் வடமொழி மட்டுமே பயிற்றுவிக்கப்பட்டு வந்தது. இக்கல்லூரியில் தமிழும் பயிற்றுவிக்க வேண்டும் என்று தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார், நீதி கட்சியின் மாவட்ட கழகத் தலைவராக இருந்த ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். பன்னீர்செல்வம் அதற்கு ஆவணம் செய்ய முனைந்தபோது, இது வடமொழி பயிற்றுவிக்க சரபோஜி மன்னரால் உருவாக்கப்பட்ட கல்லூரி, இதில் தமிழ் பயிற்றுவிக்க முடியாது என்று கல்லூரி அறக்கட்டளை கைவிரித்தது. தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் தஞ்சை சரபோஜி நூல் நிலையத்தில் வடமொழியில் இருந்த சரபோஜி அறக்கட்டளை சாசனத்தை பன்னீர்செல்வத்திடம் அளித்தார். அதனை திருக்கோவிலூர் மாடாதிபதி ஞானி அடிகள் உதவியுடன் தமிழில் மொழிபெயர்த்து அந்த ஆவணத்தில் நாட்டு மொழி கற்பிக்க இந்த அறக்கட்டளை அமைக்கப்படுகிறது என்று இருந்தது. இதை அறிந்த பன்னீர்செல்வம் கல்லூரி அறக்கட்டளையாரிடம் அதனை தெரிவித்தார். சமஸ்கிருதம் பயிற்றுவிப்பதை நிறுத்திவிட்டு தமிழ்மொழி மட்டுமே கற்பிக்க ஏற்பாடு செய்ய போகிறாரோ என்று பயந்த அறக்கட்டளையார் முதலில் ஒப்புக்கொள்ள மறுத்தனர். ஆனால் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. சமஸ்கிருத கல்லூரி என்பதை அரசர் கல்லூரியாக பெயர் மாற்றினார். சமஸ்கிருதம் தமிழ் இரண்டையும் பயிற்றுவிக்க ஏற்பாடு செய்தார். அதோடு நில்லாமல் வடமொழியில் மேல்நிலைப்புகள் மட்டுமே கற்பித்து வந்த அக்கல்லூரியில் தொடக்க நிலை வகுப்புகளையும் நடத்த ஏற்பாடு செய்தார். தமிழ் மேல் அளவு கடந்த பற்று கொண்டிருந்தாலும் தமிழுக்காக மற்ற மொழிகளை வஞ்சிக்கும் எண்ணம் இல்லாதவர் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்கள். இக்கல்லூரியில் பயின்ற சமஸ்கிருத தமிழ் புலவர்கள்தான் நாடு முழுவதும் பல கல்விச்சாலைகளில் செவ்வனே பணியாற்றினார்கள் என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்று.